என் பேர் முருகன், ஆர்எஸ் மங்களம். இந்து மத வேதங்களில் எத்தனை கடவுள்களை வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது? அவர் என்ன கேட்கிறார்னா, இந்து மத வேதங்களில் எத்தனை கடவுளை வணங்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்கிறார். அது நமக்கு அது அதில் உள்ள நம்ம போன விஷயம் கிடையாது, நம்ம ஆராய்ச்சி பண்ணலை. இஸ்லாத்தில் உள்ளதை கேட்டீங்கன்னா சொல்லுவேன், இந்து மதத்தில் எத்தனை கடவுள்னா யார்கிட்ட கேட்கணும்? அது நிறைய வச்சுருக்கிறாங்க. நம்ம தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறதா இருந்தால் சிவன் இருக்காரு, விஷ்ணு இருக்காரு, பெண்களில் பார்வதி லட்சுமி அப்படி சொல்கிறாங்க, முருகன் விநாயகர் அப்படி சொல்கிறாங்க, பாமா ருக்மணி கிருஷ்ணர்னு சொல்கிறாங்க, கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்கிறாங்க. இப்படியாக சில பேர் நமக்கு தெரியும். லல்லு பிரசாத் யாதவ் வந்து பார்லிமெண்ட்ல ஒருக்கா சொன்னார், இந்தியாவில் மக்கள் தொகையை விட கடவுள் தொகை ஜாஸ்தி, 33 கோடி கடவுள்கள்னு சொன்னார். 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு 100 கணக்கில் கடவுள் வருதுங்கிறார். யாரு? லல்லு பிரசாத் யாதவ் பார்லிமெண்ட்ல ஒருக்கா ஒரு தமாஷா பேசினார். அப்படி 33 கோடி தேவர்கள்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு நமக்கு அது இந்து மதத்தில் ஈடுபாடு உள்ளவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எப்படிங்க எத்தனை கடவுள், நம்ம எதை வணங்குறது. நான் மேலோட்டமாக உள்ள இந்த உள்ளதான் சொல்ல முடியும். இஸ்லாத்தில் வந்து ஒரே ஒரு கடவுள் தான், எவர் வந்து அனைத்தையும் படைத்தாலும் அவர் கடவுள், அதுதான் இருக்கே தவிர, பிற மதங்களில் எத்தனை கடவுள் இருக்குன்னு கேட்டால் அதை வந்து அவ்வளோ டீப்பாக நான் சொல்லி தப்பானதாக போயிடக்கூடாது. அப்போ நீ வேற ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டி இந்த இருக்கு நீ தப்பாக சொல்லிட்டேன்னா எனக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால நீங்க அங்கதான் கேட்டுக்கணும்.